திமுக வசமுள்ள திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டம் இன்று நடந்தது. 14வது வார்டு பாஜக கவுன்சிலர் தனபால் வித்தியாசமான சட்டையை அணிந்து வந்தார். தனது வார்டில் நிறைவேற்றப்படாத திட்டங்களின் புகைப்படங்களை சட்டையில் பிரிண்ட் செய்திருந்தார். நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்ற கோரி பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனது வார்டு திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது என மேயர் இளமதியிடம் புகார் கடிதம் கொடுத்தார். அப்போது துணை மேயர் ராஜப்பா குறுக்கிட்டு, பாஜக கவுன்சிலர் கள ஆய்வுக்கு செல்வதில்லை, அதனால்தான் அவர் வார்டில் நடக்கும் பணிகளே அவருக்கு தெரியவில்லை என கூற இருவருக்கும் வாக்குவாதம் ஆரம்பித்தது. துணை மேயருக்கு ஆதரவாக சில திமுக கவுன்சிலர்கள் வந்தனர். சபை மரபை மீறி சட்டை அணிந்து வந்தது குற்றம். முதலில் உனது சட்டையை கழற்று என பாஜக கவுன்சிலர் தனபாலிடம் திமுக கவுன்சிலர்கள் கூறினர். ஆனால் தனபால் சட்டையை கழற்ற மறுத்ததால் வாக்குவாதம் மேலும் சூடு பிடித்தது. இதனால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. மேயர் இளமதி இருதரப்பையும் சமாதானப்படுத்திய பிறகு கூட்டம் தொடர்ந்து நடந்தது. பாஜக கவுன்சிலர் தனபால் சர்ச்சைக்குரிய சட்டையுடனே கூட்டத்தில் பங்கேற்று தனது எதிர்ப்பை பதிவு செய்தார்.